தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு எரேமியா நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம். கருத்தாய் வாருங்கள், எரேமியா மீது குற்றம் சாட்டுவோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 வரை. யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் வாருங்கள், எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம். குருக்களிடமிருந்து சட்டமும் ஞானிகளிடமிருந்து அறிவுரையையும் இறைவாக்கினரிடமிருந்து இறைவாக்கும் எடுபடாது. எனவே அவர் மீது குற்றம் சாட்டுவோம், அவர் சொல்வதை கேட்க வேண்டாம் என்றனர். ஆண்டவரே, என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்வதை கேளும். நன்மைக்கு கைமாறு தீமையா? என் உயிரை போக்க குழி பறித்திருக்கின்றார்கள். அவர்கள் மேல் உமக்கிருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 31. ஆண்டவரே, உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். 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 அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் இந்த செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 20, வாக்குகள் 17-28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்லும் வழியிலே பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம், மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையிலே அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார். பின்பு செபதேயுவினுடைய மனைவி தன்னுடைய மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலது புறமும் இன்னொருவன் இடது புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக்கிண்ணத்திலே உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்திலே நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அந்த இடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அந்த சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களது தொண்டராயிருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு
ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்கினியவர்களே, எரேமியா தன்னுடைய வாழ்விலே ஒரு உண்மையை அறிந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தையும் தாவீதரசருடைய திருப்பாடல் 31 கூறப்படுகின்ற ஒரு வார்த்தையும் இணைந்து போவது போல இருக்கின்றது. நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த வாசகத்திலே எரேமியாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வோம் வாருங்கள் என்று யூத நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் அழைப்பு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் அந்த எரேமியா, ஆண்டவரே என்னை கவனியும், என் எதிரிகள் சொல்லுவதை கேளும், நன்மைக்கு கைமாறு தீமையா, என் உயிரை போக்க குழிபறிக்கின்றார்கள், அவர்கள் மேல் உமக்கு இருந்த சினத்தை போக்குவதற்காக அவர்களை குறித்து நல்லதை எடுத்துச் சொல்வதற்கு நான் உம்முன் வந்து நின்றதை நினைவு கூறும் என்று சொல்லி தனக்கு புகலிடம் வேண்டும், தனக்கு அடைக்கலம் வேண்டும் என்று சொல்லி எரேமியா மன்றாடியதாக நாம் பார்க்கின்றோம். இதை ஒத்தே தாவீதரசரது திருப்பாடலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பலர் என் மீது பழி சுமத்தியது என்னுடைய காதிலே விழுந்தது, எப்பக்கமும் பேரச்சமே சூழ்ந்து நின்றது, அவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள், என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் என்று தாவீதரசர் கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, நமக்கு நம் வாழ்வுக்கு யார் எத்தகைய குழிபறிக்க நேர்ந்தாலும், யார் நம்மை அவமானத்திற்கு ஆளாக்கினாலும், அடைக்கலமும் புகலிடமுமாய் நம் ஆண்டவரே இருக்கின்றார் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மையாய் இந்த நாள் இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. நம்மை அவருடைய கரத்திலே நாம் சரணடைய செய்வோமேயானால் எத்தகைய அவமானத்திற்கும் அவர் நம்மை ஆளாக்குவதில்லை என்பதுதான் உண்மை. யார் எத்தகைய பழி சுமத்தினாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்பதை நம்மால் துணிவோடு கேட்டறிய முடியும். ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம், அவருடைய அருளிலே நாம் பயணிப்போம், அவரே நமக்கு அடைக்கலமும் புகலிடமும் பாதுகாப்புமாய் இருப்பார். ஆமென்.